அன்பிற்கும் மரியாதைக்குரிய பட தயாரிப்பாளர் அருமை தம்பி சீனிவாச குரு அவர்களே, படத்தை இயக்கியுள்ள தம்பி முத்து அவர்களே, படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வெற்றிப்பட இயக்குநராக விளங்கிய விஜய் உதயகுமார் அவர்களே, பேரரசு அவர்களே, மற்றும் நந்தகோபால் அவர்களே, உளமாற தயாரிப்பாளரை இயக்குநரை நடிகர்களை வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும். ஆனால் இங்கே வயிற்றுக்கு பிரியாணி விருந்து கொடுத்த பிறகு செவிக்கு சில செய்திகளை சொல்லி வாழ்த்த இங்கே விழாவை நடத்தியிருக்கிறார்கள். பல பேர் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு படத்தை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சிக்லட் என்ற இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம், நீட், வெரி நீட், ரொம்ப அற்புதமான, இந்த காலத்துக்கு தேவையான ஒரு செய்தி. அது ஏவா யூ ஏவான்றது வேற. அப்பா அம்மா பிள்ளைங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அப்பா அம்மா சொல்றத பிள்ளைங்க கேட்கிறாங்களா, பிள்ளைங்க சொல்றத அப்பா அம்மா கேட்கிறாங்களா என்ற பிரச்சனையை அடிப்படையாக ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்குது, ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது. இப்போ விஞ்ஞான வளர்ச்சியில் பல சாஃப்ட்வேர் வந்து பெரிய வளர்ச்சியும் கொடுத்துருக்கிறது, பல அழிவுகளையும் கொடுத்துருக்கிறது. நீங்கள் உதாரணமாக ரம்மி கேம், சூதாட்டம், பல குடும்பங்களை பாழாக்கி பல குடும்ப தலைவர்கள், குழந்தைகள், பிள்ளைகள், மாணவர்களை அழிச்சிருச்சு. போதை இல்லை, அதான் அது ஒரு போதை. இதை தமிழக அரசு சட்டம் போட்டு பல குடும்ப தலைவர்கள் பேராசையில் ஆடி எல்லாம் மனநோயாளியாகி கெட்டு போனாங்க, 20க்கும் மேற்பட்ட இறந்து போனாங்க. சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒப்புதலுக்காக. அப்புறம் அது கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட் என்னமோ சொல்லுதுன்னு வச்சுங்க. ஆனால் அந்த ஆளுநர் இந்த கேம் கேம்பிளிங் நடத்துகிற அந்த முதலாளியோடு பேசுகிறார், தனியாக கூட்டம் போட்டு பேசுகிறாராம். அது எந்த வகையில் நியாயம்? குடும்பத்தை கெடுக்கிற இது, மற்ற அரசியலுக்கெல்லாம் நம்ம தயாராக இல்லை. அது இப்படி சில நடக்குது. ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். குடும்ப கலாச்சாரம் எங்கேருந்து கெட்டு போகுதுன்றதுக்காக இந்த சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு தீர்ப்பில் மனை, ஒரு ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்குறாரு, கணவன் மனைவியில் அந்த மனைவி விருப்பத்தோடு இன்னொருவரோட போனா அது தப்பு இல்லையா? ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட். இதுவா நம் கலாச்சாரம்? கலாச்சாரம் எப்படி சீர்கட்டு போச்சுன்னு இருக்க. அதுக்காக ஒன்று ரெண்டு உதாரணத்தை கேள்விப்பட்டதை சொன்னேன். ஏன்னா இது ஒரு அருமையான சப்ஜெக்ட், தேவையான சப்ஜெக்ட். இன்னொன்று, தாய் பாசம், தாய் பாசம், தந்தை பாசம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம். சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்தது. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கு. இப்போ அப்பா இல்லை, அம்மா தான் இருக்காங்க அந்த குடும்பத்தில். 8 வருஷமாக அந்த வீட்டில் நாய் இல்லை, தாய் தான் இருந்தாங்க. இந்த கணவன் மனைவிக்கு பிள்ளைக்கு, இந்த அம்மாவுடைய பிள்ளைக்கு ஒரு நாய் வளர்க்கணும்னு ஆசை. அந்த ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு, ஒரு பெண் குழந்தை. அவன் என்ன சொல்றான், நாய் வாங்க போறேன். அம்மா சொல்றாங்க, பா வானப்பா, ஃபிளாட் வீடுப்பா, வேற எங்க கிரவுண்டு கூட இல்லை, நாய் அங்கங்க ஓடும், முடி உதிரும், வேணாப்பா அப்படின்னு அம்மா ஒரு அட்வைஸ். அவன் வந்து ஒரு பேராசிரியர், ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. நாய் வேண்டாம், அப்போ பாசம் வைப்போம், அதனால் வேண்டாம். அந்த பிள்ளை என்ன திருப்ப சொன்னாங்க, அம்மா எங்களுக்கு நாய் கண்டிப்பாக வேணும், உனக்கு இஷ்டம் தான் இரு, இல்லைன்னா போயிடும். சத்தியமாக சார், 6 மாதம் ஆச்சு சார்.
நாய் வேணுமா சார், பெற்ற தாய் வேண்டாமா சார், என்ன சார் கலாச்சாரம், எங்க போகுது? அதுக்கேத்த மாதிரி நாம பிளாட் வீடு வந்து புள்ள ஒரு ரூம்ல, மனைவி கணவன் ஒரு ரூம்ல, பொண்ணு ஒரு ரூம்ல, எல்லாரும் எப்பாவது ஒருத்தவங்க தான் ஹாலில் இருப்பாங்க. பிள்ளைக்கு ஒரு ஃபோன் வருது, செல்ஃபோனு, அம்மாவுக்கு ஒன்று, அப்பாவுக்கு ஒன்று, பையனுக்கு ஒன்று வருது. நாலு பேரும் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் மாடிக்கு போகிறான், ஒருத்தன் வராண்டா போகிறான், ஒருத்தன் தெருவுக்கு போகிறான், அம்மா சமையல் கட்டில் போகிறான். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என்ன பேசுகிறான்னு யாருக்குமே தெரியல. இப்பெல்லாம் முன்ன அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு கல்யாணம் வச்சு வச்சு நிறைய நடந்தது, நிறைய நடந்தது, நல்ல பண்பாடு. ஆனால் இப்போது அப்பா அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, திடீர்னு இந்த பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து, அப்பா இவர் தான் என் புருஷன், கல்யாணம் முடிச்சுட்டு வந்து நிற்கிறான் சார் அப்பா அம்மா ஒன்றால. ஏன்னா நம்ம எல்லாம் ஃபேமிலிஸாக இருக்கும், அதுக்காக ஒரு சின்ன வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டேன். இந்த கதை ஒரு அற்புதமான மேட்ரை குடும்பங்களுக்கு சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம். அதை முத்து என் தம்பி பிரம்மாதமாக பண்ணியிருக்கீங்க தம்பி, நல்லா பண்ணியிருக்கேன். சீனிவாச குரு ப்ரொடியூசர் இந்த படத்தை துணிச்சலாக எடுத்திருக்கார். அதில் கூட அவர் வேற ஒரு படம் ட்ரை பண்ணாராம், இந்த கதையை பொண்ணுக்கிட்ட சொல்ல அந்த பொண்ணு அப்பா இதான் எடுக்கணும்னு சொல்லிச்சான், அதனால் இந்த படம் வெற்றி பெறும். இந்த காலத்துக்குள்ளே எப்படி வாழணும் குடும்பத்தோடன்ற விரும்பி தான் இதை மக்களுக்கு சொல்லணும்னு அது அப்பாவுக்கே இந்த படத்தை எடுக்கன்னு சொல்லி அது அப்பா பொண்ணு பேச்சை கேட்டாம்பார். குரு நீ வாழ்க, அப்பா வாழ்க, அம்மா வாழ்க, பிள்ளைகள் வாழ்க. ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரு வீட்டில் புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, பொண்டாட்டி சமையல் ரூமில் இருக்கான், புருஷன் பெட்ரூமில் இருக்கான். புருஷன் ஃபோன் பண்ணுறான் பொள்ளாட்டிக்கு பெட்ரூம்லேருந்து, ஃபோன் பண்ணால் என்னது, நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு அது அப்பால் உள்ளார், எங்கே ஒரு 50 அடி தூரம்தான். இன்னொரு ஃபோன் போட்டான், என்னடா இவளை காணணுன்னு, நீங்கள் தொடர்பு கொள்பவர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். புருஷன் பொண்டாட்டிக்கு அங்கே ரகலை வராது. அப்படி ஆயிடுச்சு, இப்போ மனசெல்லாம் மாறி போச்சு, ஒத்த மனம் இல்லை. அந்த காலத்தில் கூடத்தில் 16 பிள்ளைகளை வச்சு பாட்டி சாதம் ஊட்டி கொடுக்கும், 16 பிள்ளைங்க கையில் வாங்கும். அந்த காலம் போய் பெற்ற அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கே இப்போ தொடர்பு இல்லாமல் போச்சு. இந்த காலத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான படம் சிக்லட். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும், ஏன்னா இப்போ சின்ன படங்கள் சில வெற்றி பெறும், ஜனங்கள் ஏற்றுக்கிறாங்க, பார்க்குறாங்க. டாடா, குட் நைட், இருகப்பற்று, போர்த்தொழில், இப்படி இன்னும் ஒரு 10 படம் இருக்குது இந்த வருஷத்தில் வெற்றி பெற்ற படங்கள். அதில் இன்னொன்று, இந்த ஹீரோவை பண்ண தம்பி அவன் ஏதோ ஒரு 50 படம் ஹீரோவை நடித்த மாதிரி ஒரே ஷாட்டில் அவ்வளோ பெரிய டைலக்கை பிரமாதமாக பண்ணியிருக்கான். அது டைரக்டருடைய திறமை, அந்த தம்பியுடைய திறமை. அவர் தெலுங்காக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, தெலுங்கும் எங்கள் சகோதரர்கள் தான். தமிழ் மீது நன்றி உள்ள வரை தெலுங்கு நாங்கள் வரையிருப்போம், தமிழர்கள் மீது நன்றி உள்ள வரை. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோக்குளம் மற்றவங்களும் அங்கே போகிறாங்க, அங்கே இருக்கணும் இங்கே வர்றாங்க, அதில் தப்பே இல்லை. ஆனால் உள்ள க்ளோஸ் பண்ணால் என்ன க்ளோஸ் பண்ணோன்னா அதுதான் தப்பு. ஆக இன்றைக்கு ஒரு அற்புதமான விழா, இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம், நல்ல ட்ரெய்லர் பார்த்தோம். ஒரு பானை சோற்றில் ஒரு சோறு எடுத்து அப்படி நசுக்கி பார்த்தா பானை சோறு வெந்துதான் வர்த்தோம். ஆனால் நான் ரசிக்கி பார்த்தத வாயில் போட்டு ருசித்து பார்த்தேன், அந்த சாதம் பிரமாதமாக வெந்திருந்தது. இந்த சிக்லெட் அற்புதமாக வேகத்தோடு அற்புதமாக பண்ண படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். சீனிவாச குரு ஒரு நல்ல ப்ரொடியூசராக வருவார், முத்து மிகச்சிறந்த இயக்குனராக வருவார். உங்களுடைய அன்பும் ஆசையும் அவர்கள் வேண்டும். நன்றி வணக்கம்.